ஜெர்மனியில் இந்த மாதம் முதல் அமலுக்கு வரும் மாற்றங்கள். ஜெர்மனியில் இம்மாதம் முதல் கொண்டு வரப்பட்டுள்ள சில மாற்றங்கள் வெளிநாட்டினருக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்த உள்ளன. எலக்ட்ரானிக் மருந்து சீட்டுகள் முதல் பொது போக்குவரத்து தள்ளுபடிகள் வரை ஜெர்மனியில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதற்குமே ஜெர்மனியில் உள்ள வெளிநாட்டவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் வெளியாகியுள்ளன. அதிகரித்து வரும் எரிசக்தி விலைக்கு உதவ ஜெர்மனியில் பணிபுரியும் மற்றும் சுயதொழில் புரிபவர்கள் அனைவரும் செப்டம்பரில் ஒரே ஒரு முறையான எரிசக்தி நிவாரண பணத்தை பெறுவர். நீங்கள் சுயதொழில் செய்பவராக இருந்தால் உங்கள் வழக்கமான சம்பளத்துடன் அந்த நிவாரண பணம் செலுத்தப்படும் அல்லது செப்டம்பர் மாதத்திற்கான உங்கள் வரி முன்பணம் செலுத்துவதில் இருந்து தள்ளுபடி செய்யப்படும். இது வரி விதிப்புக்கு உட்பட்டது. பொது போக்குவரத்தில் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்பட்ட 9 யூரோ டிக்கெட் திட்டம் செப்டம்பர் மாதம் தொடங்கிய நிலையில் முடிவுக்கு வந்துவிட்டது. இதுபோன்ற அடுத்த தள்ளுபடி டிக்கெட் திட்டம் இன்னும் வரைவு கட்டத்தில் உள்ளன. எனவே பயணிகள் செப்டம்பர் 1 முதல் வழக்கமான விலைகளுடன் போராட வேண்டியிருக்கும். பல போக்குவரத்து சங்கங்கள் ஏற்கனவே விலை உயர்வை அறிவித்துள்ளன. குளிர்காலத்திற்கான எரிவாயு கையிருப்புகளை உருவாக்க முயற்சிக்கும் போது ஆற்றலை சேமிக்கும் முயற்சியில் ஜெர்மன் செப்டம்பர் முதல் பல்வேறு ஆற்றல் சேமிப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்துகிறது. பொது கட்டிடங்களில் வெப்பமாக்கல் அதிகபட்சமாக 19 டிகிரிக்கு குறைக்கப்படும் மற்றும் கை கழுவுவதற்கு சூடான நீர் அணைக்கப்படும். அதே நேரத்தில் விளம்பர பலகைகள் கட்டிடங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் பொதுவாக இரவில் எரியாமல் இருக்கும். வெப்பத்தில் இருக்கும் கடைகள் கதவுகளை மூடி வைக்கவும் இரவில் ஜன்னல் விளக்குகளை அணைக்கவும் அறிவுறுத்தப்படும். தற்போது ஜெர்மனியின் கொரோனா வைரசின் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொற்று பாதுகாப்பு சட்டம் செப்டம்பர் 23 அன்று காலாவதியாகிறது. புதிய கோவிட் நடவடிக்கைகள் முகக்கவசம் தேவைகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகள் அக்டோபர் 1 முதல் பொருந்தும். செப்டம்பர் 1 முதல் ஜெர்மனியில் உள்ள அனைத்து மருந்தகங்களும் மருந்துகளுக்கு இ மருந்து சீட்டுகளை ஏற்க வேண்டும். ஏனெனில் சுகாதார அமைப்பும் படிப்படியாக டிஜிட்டல் மயமாகிறது. இருப்பினும் ஜெர்மனியில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் செப்டம்பர் மாதம் இ மருந்து சீட்டுகளை வழங்க தொடங்குவார்கள் என்று அர்த்தமல்ல. செப்டம்பரில் இருந்து பராமரிப்பு பணியாளர்கள் தங்களது ஊதிய பேக்கேஜ்களில் அதிக பணத்தை எதிர்பார்க்கலாம். திறமையான செவிலிய ஊழியர்கள் தங்களது குறைந்தபட்ச ஊதியத்தை 1 மணி நேரத்திற்கு 15 முதல் 17.10 யூரோக்களாக உயர்த்துவார்கள். அதே சமயம் குறைந்த அனுபவம் உள்ள நர்சிங் ஊழியர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 14.60 யூரோக்கள் தொடக்கம் 12.50 யூரோக்கள் வரை வழங்கப்படும். முறையான தகுதிகள் இல்லாத பராமரிப்பு பணியாளர்கள் எதிர்காலத்தில் 1 மணி நேரத்திற்கு 13.70 யூரோக்கள் பெறுவர். செப்டம்பரில் கடைசியாக மீதமுள்ள கூட்டாட்சி மாநிலங்களில் பள்ளி விடுமுறைகள் முடிவடைகின்றன. குழந்தைகள் செப்டம்பர் 5ஆம் தேதி ஹெஸ்ஸி, ரைன்லாண்ட், பாலாண்டினைட் மற்றும் ஷார்ஸ்லாந்தில் உள்ள வகுப்பறைகளுக்கு செல்கின்றனர். பவீரியா மற்றும் பெய்டன் வூட்டம்பர்க்கில் விடுமுறை 1 வாரம் கழித்து செப்டம்பர் 12 அன்று முடி வருகிறது. மற்ற மாநிலங்களில் உள்ள குழந்தைகள் ஏற்கனவே வகுப்பிற்கு திரும்பிவிட்டனர். கொரோனா வைரஸ் தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக உலக புகழ்பெற்ற அக்டோபர் 1 இறுதியாக இந்த செப்டம்பரில் முனிஷ் நகருக்கு திரும்பும். செப்டம்பர் 17 மற்றும் அக்டோபர் 3க்கு இடையில் 120,000 விருந்தினர்கள் பிரபலமான நாட்டுப்புற விழாக்களின் கூடாரங்களில் இறங்குவர். அதே நேரத்தில் லட்சக்கணக்கானவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து ஜெர்மன் நகரத்திற்கு செல்வார்கள். ஜெர்மனியில் உள்ள அமேசான் பிரைம் வாடிக்கையாளர்கள் செப்டம்பரில் இருந்து அதிக சந்தா விகிதத்தை எதிர்கொள்வார்கள். மாதாந்த கட்டணம் 7.99 முதல் 8.99 யூரோக்கள் வரை அதிகரிக்கும். அதே நேரத்தில் வருடாந்த சந்தா முந்தைய 69 யூரோக்களுக்கு பதிலாக 89.90 யூரோக்கள் செலவாகும்.